அழங்கும் போது மகிழ்வித்தி உம்மன்பினா கவலைகள் பேருகி கலங்கும் போது மகிழ்வித்தி உம்மன்பினாள் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளனே உம்மை மறவேன் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மனவாளனே உம்மை மறவேன் ராஜா ஓ மகிழ்ச்சியின் மகுடமே மனவாளரே மனமகிழ்ந்து உம்மை துதிக்க செய்கிறவரே ஓ நன்றி ராஜா இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நேசிக்கும் நேசத்தின் பிதாவே அப்பா இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 7 நாட்கள் பொறுத்தனையோடு கூட அப்பா அந்த அதிகாலை வேளையில உம்மை தேடுகிறோம் அப்பா இந்த 2வது நாள் ஜெபத்தை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு எப்போதும் பிரகாசம் அடைந்த வாழ்வு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்பா அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் அப்பா நாங்க ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே அதற்காக கோடி ஸ்தோத்திரம் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை வசன தியானங்களை ஜபக்குறிப்பு பகுதிகளை எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க ஆளுகை செய்யுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஜெபத்தோட ஜெயக்கிதங்களில் 332வது பாடல் பாடுவோம் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகை புகழ்ந்து துதிப்பாடு என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நன்றி ராஜா வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே புகழ்ந்து துதி பாடு சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருவீரா சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுவீரா மகிழ்ந்து பாடுங்கள் கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே கைவிட்டங்களை கைவிடலப்பா மறக்கலப்பா என்று நீ சொல்வானே பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ இறங்காதிருப்பாளோ தாய் மறந்தாலும் தாய் மறந்தாலும் தகப்பனை மறக்கவே மாட்டா உள்ளங்கையிலே உள்ளங்கையிலே அவர் உன்னை வைத்துள்ளார் வானங்களே மக
மகிழ்ந்து பாடுங்கள். மண்ணுலவே புகழ்ந்து துதிப்பாடு. கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே. கண்க சபையே ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே. உன்னை பாலாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள். பெருங்கூட்டம் சபையை தேடி வருகின்றது, பாடி மகிழ்கின்றது. பாலடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே. அணிகள் போல் நம் தேசத்தை சபை அணிந்து கொள்வான். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வவல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தரும். ஆமாப்பா, ஆராதிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தாங்கப்பா. மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டே. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டே. துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், மறைவாய் இங்கே போ. அர்ப்பணிப்போடு பாடுங்க. உமக்கு மறைவாய் இங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் ராஜியா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. திராட்சை செடியின் கொடியாக அப்பா உம்மோடு கூட எங்களை இணைத்துள்ளீரே, அதற்காக கூடி ஸ்தோத்திரம் அப்பா. அகப்பனே, மிகுந்த கனிகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்க உதவி செய்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கவலைகள் பெருகி கலங்கும் போதெல்லாம் உம்முடைய கரத்தால் அணைக்கின்றே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எங்கே போனாலும் முன்னும் பின்னும் எங்களை நெருக்கி தகப்பனையும் கரத்தை வைக்கின்றே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்தாலும் அப்பா எல்லா செயல்களிலும் எங்களோடு கூட பிரசன்னமாகி இருக்கிறீங்களப்பா, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா.
நன்றி ராஜா உம்மை துதிக்கும்படி உம்மை ஆராதிக்கும்படி உம் சித்தத்தை நிறைவேற்றும்படி அப்பா அந்த காலை வேளையில எங்களை எழுப்பினீரே இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களுக்கு எதிராக செயல்பட நினைத்தவர்களே எங்களை பட்சிக்க நினைத்தவர்களே எங்கள் பட்சத்தில் கொண்டு வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை பெருக செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா இயேசையா மோடு வைத்து எங்களை உருவாக்கி நடத்தி வருகிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா போகும்போது வரும்போது உம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் எங்களை அணைக்கிறீரே அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா எங்களை காக்கும்படிக்கு இரவும் பகலும் எங்களோடு கூட இருக்கிறீரே எங்கள் மீது நினைவாக இருக்கிறீரே எங்களை மறவாமல் இருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா மனவாளரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா அல்லேலூயா நன்றி ராஜா தண்ணீருக்குள்ள மீன் இருக்கிற வரைக்கும் அந்த மீனுக்கு ஆமே எப்போது சந்தோஷம்தான் ஆடி பாடி துள்ளி குதித்து கொண்டே இருக்கும் அது எப்போ அந்த தண்ணீரை விட்டு வெளியே வருதோ துள்ளி குதித்த மீன் துடிதுடித்து போகும் அதே போலதாங்க தெய்வ பிரசன்னத்தால் ஆமை நம்ம மூடி இருக்கும்போது தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே மறைந்து இருக்கும்போது தெய்வ பிரசன்னத்தை ஆமை அனுபவித்து கொண்டிருக்கும் போது நம்ம எப்போதும் துள்ளி குதித்து கொண்டே இருப்போம் ஆனால் அந்த பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை துடிதுடித்து போய்விடும் ஆமென் ஆகவே பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவரை பிரியாத ஒரு வாழ்க்கை தான் அவருடைய அன்பை உணர்ந்த வாழ்க்கை தான் அவருக்குள்ள நிறைந்திருக்கிற நிலைத்திருக்கிற அவருடைய அன்பில் நீந்துகிற வாழ்க்கை தான் எப்போதுமே அது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை அது சஞ்சலமில்லாத வாழ்க்கை ஆண்டவரை பார்த்து இந்த கால வேளையில் சொல்லுங்க உம்மை பிரிந்து வாழ முடியாதையாஷ்மை பிரிந்து வாழ முடியாதையா முடியாது முடியாது அப்பா உம்மை பார்த்தாதா கடைசி அவர் விசாரப்பணிப்போடு உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா முடியாது முடியா சுந்தரமாரா தொடர்ந்து உங்க வசனத்தை தியானித்து நாங்கள் அதன்படி ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இந்த இரண்டாவது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே நம்ம எரிகோ சம்பவத்தை பார்த்தோம் பிரசன்னத்தால் ஒரு மனிதன் ஆட்கொள்ளப்படும் போது பிரசன்னத்தை ஒரு மனிதன் சுமக்கும் போது எவ்வளோ பெரிய வாசல்களாக இருந்தாலும் எந்த ஒரு காரியங்கள் அவனை அடைத்திருந்தாலும் அது அவனை ஒருபோதும் நிறுத்த முடியாது கட்டி வைக்க முடியாது அலங்காரமான அழகான கானான் தேசத்தை சுதந்தரிக்க அதை அடையக்கூடாதபடிக்கு எரிகோ அன்று அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆராதிக்கிற மனிதன் பிரசன்னத்தை சுமக்கிற மனிதன் அதிகாலையில் எழுந்திருக்கிற மனிதன் எவ்வளோ பெரிய அரண் போன்ற கோட்டையாக இருந்தாலும் அடைப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்க வல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா இந்த ரெண்டாவது நாள் ஜெபத்தில் ஆமென் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பிரசன்னமும்
பிரகாசமும் ஒவ்வொரு நாளும் பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். இங்கே பவுலும் சீலாவும் பயங்கரமாக ஊழியம் செய்கிறார்கள். 3 வித நபர்கள் இந்த அதிகாரத்திலே ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள லீதியால் ரட்சிக்கப்படுறாங்க. குறி சொல்கிற பெண் ரட்சிக்கப்படுகிறாள். சிறை அதிகாரி இங்கே ரட்சிக்கப்படுகிறார். இந்த சம்பவங்கள் இந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நிறைந்திருக்கிறது. ஆமே. இந்த 16 அதிகாரத்துக்கு வரும்போது பவுலும் சீலாவும் ஒரு இடத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிரயாணம் பண்ணி பிளான் பண்ணி அவர்கள் சென்று கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அழகாக பேசுகிறார். நீங்க இந்த இடத்துக்கு போக வேண்டாம் சொல்லி அங்கே ஒரு தரிசனம் அவர்களுக்கு பிறக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களை போக வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களை தடுத்து நிறுத்தியதற்கு காரணம் என்னவென்றால், அவர் ஏதோ ஒரு தரமான காரியத்தை அவர்களுக்காக, ஒரு தரமான இடத்தை அவர்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். தேவனின் மீதும் தேவனுடைய ஊழியத்தின் மீதும் யாருக்கெல்லாம் தனியாத தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தடைகளுக்கு பின்பு நிச்சயமாக தரிசனம் பிறக்கும் என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியம், அவர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வழக்கமான ஜெபமாக இருந்தாலும் அது வழக்கத்திற்கு மாறான, இயற்கைக்கு மாறான அற்புதத்தை நிச்சயமாக செய்ய முடியும். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, பயங்கரமா காரியங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, தொடப்படுறாங்க. நடந்த உடனே இங்க சில அதிகாரிகளுக்கும் சில மனிதர்களுக்கும் பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு இந்த பவுலையும் சீலாவையும் சிறைக்குள்ள அடிச்சு வைக்கிறாங்க, சிறைக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க, வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க, அவங்க நல்லா அடி பணாத்துறாங்க, என்னமோ செஞ்சு இவங்களை கட்டி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாய்க்கு மாத்திரம் அவங்களால பூட்டு போடவே முடியல. பிரசன்னத்தால ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் எத்தனை அடிகள் வாங்கினாலும், எத்தனை அவமானங்கள் பட்டினாலும், அவன் ஆராதிப்பதை ஒருபோதும் ஆஃப் பண்ணவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனை அடிகளும் அவமானங்களும் அவன் ஆராதிக்கிறத ஆஃப் பண்ணவே முடியாதுங்க, வாய்க்கு பூட்டு போடவே முடியாதுங்க. இங்க ரொம்ப அழகா சொல்லுது வசனம், நடு ராத்திரியிலே 16:25 பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். புலம்பல் பாட்டு அல்ல. ஐயோ வேதனையா இருக்கு, என் வேதனை யாருக்கு புரியும், புலம்பல அவங்க நல்லா பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. பாருங்க, பலவீனமும் வேதனையும் பிரசன்னத்தால ஆட்கொள்ளப்பட்ட மனிதனை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவன் ஆராதிப்பதற்கு பலவீனத்தை சாக்கு போக்காக சொல்லவே மாட்டான். இன்னொரு விதத்துல இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் எது பெருசுனா, அடியும் பெருசல்ல, அவமானமும் பெருசல்ல, ஆராதிப்பதுதான் பெரிது. அல்லேலூயா. அப்படி பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் இப்படி எல்லா சூழலையிலும் ஆராதிக்கும் போது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிற 4 காரியங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1, பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனை எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு மனிதனும் முடக்கவே முடியாது, அடக்கவே முடியாது, வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இங்கே அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், சிறைக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறார்கள், பயங்கரமான கட்டுகளும் காவல்களும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டதினால துதித்தார்கள், ஜெபித்தார்கள், பாடினார்கள், மகிமை இறங்கியது. பாருங்க, அவர்களை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியல, அவங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கோட பவுலுக்கு இந்த சிறையோட வாழ்க்கை முடியுது என்று எழுதி வைக்கவே முடியவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டீர்கள் என்றால் உங்களை யாரும் முடக்கவே முடியாது, உங்கள் வளர்ச்சியை தடுக்கவும் முடியாது. 2, யார் இவர்களை அடித்தார்களோ, யார் இவர்களை பிடித்தார்களோ, யார் இவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்தார்களோ, அவர்களே காயம் கட்டுகிற அளவிற்கும், அவர்களே இவர்களை ஏறிட்டு பார்க்கிற அளவிற்கும் ஆண்டவர் மாற்றினார். 2, ஒரு மனிதன் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படும் போது அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள்,
அவனை பச்சிக்க நினைக்கிறவர்கள் அவங்க பச்சத்துல நிச்சயம் வருவார்கள். எதிராய் செயல்படுகிறவர்கள் ஏறிட்டு பார்த்து இது எப்படி நடந்தது என்று கேட்கிற அளவிற்கு ஆண்டவர் மாற்று வரலேலூயா. காரணம், பச்சிக்க நினைக்கிற அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனையை விட, அந்த ஆற்றலை விட, பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட மனிதனுக்குள் இருக்கிற ஆற்றல் அது மிகவும் உயர்ந்தது. அது காந்தம் போல எதிராய் செயல்படுகிறவர்களையும் தன் பக்கம் இழுத்து கொள்ளும் தன்மை உடையது. மூன்றாவது, இங்க யாரு துன்பப்படுத்தினாங்களோ, எந்த காரியத்துக்காக இவங்க தேவையில்லாததை பேசுறாங்க, வேறு ஒரு மார்க்கத்தை சொல்றாங்க, எந்த காரியத்திற்காக இவர்களை பிடித்து வைத்தார்களோ அந்த காரியத்திலே பிடித்து வைத்தவர்கள் அடித்தவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதாவது, பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனுஷன் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகும். இப்படியாக நான் எழுதி வைத்தேன். பவுலை சிறைக்குள் சிக்க வைத்தார்கள். பவுல் சிறைக்குள் சிக்கி கொண்டதுனால சிறை அதிகாரி ரட்சிப்பின் வலைக்குள் சிக்கி கொண்டார். அல்லேலூயா. சோ, மூன்றாவது, பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கு ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகும். கடைசியாக, இந்த கடைசி வசனம் 40வது வசனம், இங்க அடைபட்டது பவுலும் சீலாவும். இவங்க போன உடனே சகோதரர்கள் எல்லாரும் பார்த்து, ஐயோ எங்கப்பா அடிபட்டுருக்கு, காலு கையி இது முறிஞ்சிருச்சா அப்படி அவங்க விசாரிச்சு, கவலைப்படாதீங்க பரவாயில்ல ஆண்டவர் இன்னும் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார்னு மற்ற சகோதரர்கள் பவுலையும் சீலாவையும் ஆற்றியிருக்கணும், தேற்றியிருக்கணும். ஆனால் இங்கே நடந்த காரியம் என்ன, பவுலும் சீலாவும் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்களாம். அதாவது, பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனுக்கு யாராவது எனக்கு போஷாக்கு கொடுப்பாங்கன்னு அவன் எதிர்பார்ப்பதே இல்லை, மற்றவங்களுக்கு தான் அவன் போதனையை கொடுக்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதனால் மற்றவங்க எனக்கு போஷாக்கு கொடுக்கணும், மற்றவங்க என்னை இன்னும் தட்டி கொடுக்கணும், மற்றவங்க இன்னும் என்னை அப்படியே ஆறுதல் சொல்லணும். ஆக, பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் ஆலோசனையையும் போதனையும் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இந்த நான்கு காரியங்களை பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிறார். இந்த இரண்டாவது நாள் ஜபத்தில் பொறுத்துணையோடு அவன் ஜபத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படும் போது எதுவும் உன்னை முடக்க முடியாது. நீ பிரசன்னத்தால் நிறையப்படும் பொழுது உனக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், உன்னை பச்சிக்க நினைத்தவர்கள் உன் பச்சத்தில் வருவார்கள். நீ பிரசன்னத்தால் மூடியிருக்கும் பொழுது நீ போகிற இடமெல்லாம் தெய்வீக மாற்றம் மூடியிருக்கும். நீ பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படும் போது யாரும் வந்து உனக்கு ஆறுதல் சொல்ல அவசியமில்லை, நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு கருவியாக, உந்து விசையாக நிச்சயம் மாறுவாய். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இந்த நாளில் நம்மை நடத்தும்படியாக எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பவுலையும் சீலாவையும் போல, ராஜா நாங்கள் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட விரும்புகிறோம் தகப்பனே. ஓ ரபா கதா ரமாமா ஷந்தா ரபா ராதா ரா ரீதா ரமா நகதுனா கதன ரபா. அடியையும் அவமானத்தையும் அவர்கள் பெரிதுபடுத்தல, ஆராதிப்பதையே பெரிதுபடுத்தினார்கள். அவர்கள் வழக்கமாக ஜெபித்ததினால வழக்கத்திற்கு மாறான, இயற்கைக்கு மாறான அற்புதங்களையும் அதிசயங்களை செய்தீங்களா ராஜா? அதே தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீரப்பா. ரீ காதூ நாமா ஷேதாரா ரீ மாமா கதன ரபா மாமா ஷகதன ரபா. ஓ, பலவீனத்தை சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. உங்களை துதிப்பதற்கு, உங்களை ஆராதிப்பதற்கு, அப்பா பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதற்கு பலவீனத்தை சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, வேலையை சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, தூக்கத்தை சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது.
தனியாத தாகம் இருந்ததினால தடைகளுக்கு பின்பு தரிசனம் பிறந்ததே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்ன தடைகளின் வழியாக போய் கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த தடைகள் இருந்தாலும் ராஜா தரிசனத்தை பிறப்பிக்கிறவர் நீர் அல்லவோ? எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது, வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தெய்வீக மாற்றம் உங்க பிள்ளைங்க போகிற இடம் எங்கும் தெய்வீக மாற்றம் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில ஓ நிறைந்து ஓ ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். ரிதா ரமகதூரமானா ரிதா ரபாலகதுனகதியாக்கரா ரிதா ரபாலதூரமானகதியாக்கரமலதுனகதன ரபலபலபா மாமாமா ரிதா ரபன தூரமான தரகதன ரபா ரிதா ரமனகதன ரபலகதன ரபல ஸ்ரீகதன ரமனகதன ரபலபா ரிமனகதன ரபலகதன 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 ரபலபலபா மரதுரா ஹரிதா ரமனகதன ரபலகதன ரபலகதனமா. மனதின் சோகம் மாறட்டும், மண்ணின் மோகம் மாறட்டும், மகிமையின் மேகம் இறங்கட்டும், ஆளுகை செய்யட்டும். ஹரிதாரா கனா ஷேதோரோ ஹரிதா ரபாலா கதுன கதன ரபல கதன ரபல கதன ரபலபா ஓ ரதா ரபாலா கருதாரா ஹரிதா ரபாலா கதுன ரகதன ரபல கதன ரபல கதன ரபல கதன ரபலபா ரிகா துன கதன ரபல கதன ரபல கதன ரபல கதன ரபல கதன ரபலபலபோ மரதுரமான ஓ ரதர பலகதன ரமமமா ஓ சந்தரமரோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எந்த வலைக்குள்ள சிறைக்குள்ள சிக்க வைக்கலாம் சொல்லி சாத்தான் கிச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி கொண்டிருக்கிறானோ அந்த இடத்திலேவும் அப்பா ரட்சிப்பின் வலைக்குள்ள எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை நீங்க சிக்க வைப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீச. தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். மூன்று காரியங்களுக்காக இந்த வசனத்தின் அடிப்படையில், முதலாவது அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமே. பலவித துறைகளில் உள்ள அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அப்புறம் கல்வித்துறை அதிகாரிகள், அப்புறம் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகள், பிரதமர், முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே வேளையில் அவன் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே வழி சத்தியம் ஜீவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அதிகாரிகளையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றி ராஜா. தகப்பன, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் சிறை அதிகாரியை தொட்டது போல ஒவ்வொரு அதிகாரிகளையும், அரசு அதிகாரிகளையும், ஒவ்வொரு தலைவர்களையும் ராஜா நீங்க தொடுவீராக. உங்க ரட்சிப்பின் வலைக்குள்ள அப்பா ரட்சிப்பின் ஊற்று கண்கள் அவர்களுக்கு நேராக திறக்கப்படுவதாக, அவர்களுக்கு நேராக ஊற்றப்படுவதாக. நன்றி ராஜா, ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கை குறுகி போகவில்லை அப்பா. இயேசுவி நாமத்தினால அப்பா, உம்முடைய நாமத்துல சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் உண்மையே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். இந்த அனுபவம் அதிகாரிகள் மத்தியிலே நடப்பதாக. ரபல தூரமான சகதுனகதனரபலபா, அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பா. ரெண்டாவது, எங்கும் எழுப்புதல், எவர் மத்தியிலும் எழுப்புதல். இந்த அதிகாரத்தில் 3 வித்தியாசமான மனிதர்கள் மத்தியில் எழுப்புதல் ஏற்பட்டது. ஒன்று, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள லீதியாளின் மத்தியிலே எழுப்புதல். ரெண்டாவது, குறி சொல்கிற பெண்ணின் மத்தியிலே எழுப்புதல். மூன்றாவது, அதிகாரிகள் மத்தியிலே எழுப்புதல், எங்கும் எழுப்புதல், எவர் மத்தியிலும் எழுப்புதல். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் தம்முடைய எழுப்புதல் மலையை ஊற்றும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம்பா. இயேசுவி நாமத்தினால கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா. எங்கும் எழுப்புதல், எல்லார் மத்தியிலும் எழுப்புதல். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் தருவேன் என்று சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கும் எழுப்புதல் உண்டாவதாக.
எவர் மத்தியில் எழுப்புதல் உண்டாவதாக ராஜா நீங்க தொடுவதற்காக ஸ்தோத்திரம் நீங்க ஆளுகை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா ஓரா பாலதரமான சந்தரா தேங்க் யூ ஜீசஸ் மூன்றாவது ஜெப குறிப்பாக எதிராய் செயல்படுகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சுவிசேஷத்திற்கு எதிராக தேவனுடைய வசனத்துக்கு எதிராக சபைகளுக்கு எதிராக ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஆண்டவர் தொட வேண்டும் தம்முடைய அன்பினால் அவர்களை ஆண்டவர் அணைக்க வேண்டும் ஆமே இந்த 16வது அதிகாரத்தில் ஏற்பட்ட அனுபவம் ஆமே இன்னைக்கு இருக்கிற நாட்கள்லையும் நடக்க வேண்டும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரப்பா உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே உமக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் சபைக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அப்பா ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை அப்பா அவர்கள் கேட்கட்டு ராஜா பட்சிப்பதற்கு வழியே அல்ல ரட்சிப்படைவதற்கு வழியை அவர்கள் தேடட்டும் தகப்பனே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் உமக்கு எதிராக செயல்பட நினைத்த பவுல் மீது உம்முடைய ரட்சிப்பின் ஒளி பிரவேசித்தது போல உமக்கு எதிராக செயல்பட நினைக்கிறவர்கள் மீது உம்முடைய ரட்சிப்பின் ஒளி பிரவேசிப்பதாக நன்றி ராஜா தேங்க்யூ ஜீசஸ் உம் பக்கம் வருவார்களாக உம் சார்பில் வருவார்களாக கண்களை ஏறெடுத்து பார்க்கிற தகப்பனே அப்பா எங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எங்களுக்கு செயல்பட நினைத்தவர்கள் அப்பா உன் பக்கம் வருவதற்காக கோடி ஸ்தோத்திரம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா தேங்க்யூ ஜீசஸ் அப்பா தேவ சபை மீது சாய நினைத்தவர்கள் உம் சார்பில் வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா அப்படியே இருக்கிற இடங்கள்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க உங்களுக்கு நீங்க இந்த நாள்ல என்ன தேவையோடு இருக்கீங்களோ அந்த தேவையை ஆண்டவர் உங்களுக்கு சந்திக்கும்படியாக எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த நாள் ஆண்டவரை நோக்கி பாருங்க பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற உங்களை பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற உங்களை அவரோடு கூட நெருங்கி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் சொன்னது போல எதுவும் எவரும் உங்களை தடுக்க முடியாது வளர்ச்சியை கெடுக்க முடியாது பச்சிக்க நினைக்கிறவர்கள் உங்க பச்சத்தில் வருவாங்க ஓ நீங்க போகிற இடம் அங்கு தெய்வீக மாற்றம் உண்டாகும் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் ஆலோசனையும் கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை நிச்சயம் நடத்துவா நன்றி ராஜா தேங்க்யூ ஜீசஸ் சகலத்தையும் மதினத்தின் கால நேர்த்தியாய் செய்கிறவரே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா இந்த 2வது நாள் ஜெபத்தில் அப்பா இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து துதித்து பாடி அப்பா பல காரியங்களுக்காக ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவை நாமத்தினால அவமானத்தையும் அடியையும் பெரிதுபடுத்தாமல் ஆராதிப்பதையே பெரிதுபடுத்தின அசதியையும் தூக்கத்தையும் பெரிதுபடுத்தாமல் ஆராதிப்பதையே பெரிதுபடுத்தின உம்முடைய மக்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிற இயேசுவை நாமத்தினால தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் அதிசயமான தகப்பனை காரியங்களையும் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாள் முழுவதும் அப்பா பிரகாசம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே தொடர்ந்து வழி நடத்துங்க மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை அப்பா செவ்வையாக்கி தொடர்ந்து நடத்துங்க ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா தொடர்ந்து உடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட உதவி செய்யுங்க சகல துதியும் கனம மகிமையும் உம்மொருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு பிரகாசம் அடைந்த வாழ்வு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்